வணக்கம் நேர்களே, நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கும் பதிவு விநாயகர் திருமணம் பற்றியது. விநாயகர் திருமணம் ஒரு அரிய நிகழ்வாகும். அதை பற்றிய ஒரு சிறிய பதிவு. தன் தாயைப் போலவே இருக்கும் பெண் ஒருத்தியை மனம் முடிக்க வேண்டும் என்று விரும்பிய விநாயகரிடம் ஆறு, குளம், ஏரி, கிணறுகளின் பக்கம் அமர்ந்து கொண்டு நீர் எடுக்க வரும் பெண்களை பார், என்னை போன்ற பெண்ணாக எந்த பெண் உன் கண்களுக்கு தென்படுகிறாளோ அந்த பெண்ணை சொல், உனக்கு மனமுடித்து வைக்கிறோம் என பார்வதி சொன்னாள். தாயின் சொல்லை தட்டாத விநாயகரும் நீர் எடுக்க வரும் பெண்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுவரை தாய் போன்ற பெண் கிடைக்கவில்லை, அதனால் மனமாகாமல் விநாயகர் இருப்பதாக தமிழ்நாடு முழுவதும் பேசப்படும் கதை. அப்படிப்பட்ட பிரம்மச்சாரி விநாயகருக்கு மனமானது என்றால் வியப்பானதுதானே? அதுவும் ஒரு மனைவி அல்ல, தம்பி முருகனுக்கு வள்ளி தெய்வானை போன்றே விநாயகருக்கு இரு மனைவிகள் இருக்கிறது என்றால் வியப்பிலும் வியப்பல்லவா? அத்தகைய வியப்பு வடநாட்டில் உள்ளது. அந்த கதையினை கேட்போமா? உலகத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் முதலில் விநாயகனை வணங்கிவிட்ட பின்பு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பணி விக்கினம் இல்லாமல் நடைபெறும். செய்தொழில் விக்கினம் நீக்கும் கடவுள் என்பதால் விநாயகருக்கு விக்னேஸ்வரர் என்ற பெயர் வந்தது. பிரம்மனும் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு படைப்பு தொழிலை நடத்தி வந்தான். அவனுக்கு சித்தி புத்தி என்ற இரு பெண் மக்கள் இருந்தனர். மகள்களின் அழகு, ஆற்றல், நற்குணங்களுக்கு ஏற்ற மணமக்கள் மூவிலகளும் கிடைப்பார்களா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் பிரம்மன் கவலையுடன் இருந்தான். அந்த நேரத்தில் நாரதர் பிரம்மனை சந்தித்தார். என்ன பிரம்மதேவரே, முகம் மிகவும் வாட்டமாக இருக்கிறதே, என்ன காரணம் என்று கேட்டார். பெண்ணை பெற்றவர்களுக்கு வேறு என்ன கவலை இருக்க முடியும், எல்லாம் என்னுடைய இரு மகள்களது திருமணத்தை பற்றிதான் என்று கூறினார். கையிலே வெண்ணையை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவானேன், சித்தியும் புத்தியும் விநாயகரின் சக்தி அம்சங்களாயிற்றே, பேசாமல் அவருக்கே மனமுடித்து கொடுத்துவிட வேண்டியதுதானே. நாரதன் வேண்டுகோளை தலைமேற்கொண்டு கைலாயத்திற்கு விநாயகரை சந்தித்தார். பிரம்மரே, என்னை தேடி வந்த விஷயம் என்ன என்று கேட்டார் விநாயகர். என் புதல்விகளான சித்தி புத்தி இருவரையும் தாங்கள் மனமுடித்து கொள்ள வேண்டும், அதற்கு தங்களது அருள் வேண்டும் என்றார். பிரம்மரே, உங்கள் விருப்பப்படியே உங்களது புதல்விகளை நான் மனமுடித்துக் கொள்கிறேன். எனக்கு எந்தவித ஆட்சேபனும் இல்லை. எதற்கும் எம்முடைய பெற்றோரிடம் முறைப்படி ஒரு வார்த்தை சொல்லி அனுமதி பெற்று விடுங்கள் என்ற யோசனையும் கூறினார். பிரம்மன் சிவன் பார்வதியாரை சந்தித்து விஷயத்தை சொன்னான். இருவரும் மறுப்பேதும் தெரிவிக்காது சம்மதித்தனர். நன்றி சொல்லிவிட்டு வைகுண்ட பெருமானிடம் செய்தியை சொன்னான். பின்பு இந்திரன் முதலிய தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கந்தர்வன் போன்றவர்களுக்கும் திருமண அழைப்பிதழை கொடுத்தான். அலங்காரம் செய்யும் தேவதச்சனை அழைத்தான். தேவதச்சா, என்னுடைய புதல்விகளுக்கு திருமணம் நடைபெற இருக்கின்றது. திருமணத்திற்கு வரும் விருந்தினர்கள் தங்குவதற்கு அழகான வசதியான குடியிருப்புகளும் திருமண கூடத்தையும் அமைக்க வேண்டுமென கூறினான். தேவதச்சனும் பிரம்மன் சொன்னபடி தன் பணியை தொடங்கினான். எவ்வித குறையுமின்றி மிக அற்புதமான அழகான திருமண கூடத்தையும் தங்கும் விடுதியையும் அமைத்து கொடுத்தான். திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பூர்த்தி செய்துவிட்டதாக நாரதனும் பிரம்மன் கூறினான். சந்தோஷப்பட்ட நாரதர் பிரம்மனை அழைத்து கொண்டு கைலை மலைக்கு சென்றார். சிவன் பார்வதி விநாயகரை அழைத்து கொண்டு திருமணத்திற்கு வந்தனர். சூரியர், சந்திரர், 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிகள், சித்தர், கந்தர்வன், வித்யாதர் என எல்லோரும் சாரை சாரையாக திருமண மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தனர். மணமகன் விநாயகர் மணமேடையில் ஏறி அமர்ந்தார். திருமணத்துக்கான தொடக்க சடங்குகளை வேத விற்பனர்கள் முழங்க தொடங்கினார்கள். சித்தி புத்தி ஆகிய மணமக்களை கலைமகள், திருமகள், அருந்ததி, அனுஷியா, அதிதி ஆகியோர் கரம்பிடித்து அழைத்து வந்தபோது மணமேடையில் விநாயகரின் இருபுறமும் அமர வைத்தனர். வேதியர்களும் முனிவர்களும் மறைகள் கூறி முறைப்படி வேள்வி விறகுகளை வேள்வித்தீயிட்டார்கள். பின்பு வேள்வித்தீயிலிருந்து எழுந்த மைக்குழம்பை விநாயகரின் நெற்றியில் திலகமிட்டார் ஜனக முனிவர். அடுத்து விநாயகரிடம் சித்தி புத்தி ஆகியோரின் நெற்றியில் திலகமிடச் செய்தார். மணமகனான விநாயகருக்கு மாப்பிளை தோழனாக இருந்து செய்ய வேண்டிய சடங்குகளுக்கு உதவினார் திருமால். திருமகள் முதலானோர் சித்தி புத்தி இருவரையும் விநாயகரின் சுண்டு விரலை பற்றச் செய்திருந்தனர். அடுத்து மணமக்கள் அதே நிலையில் வேள்வித்தியை 3 முறை வளம் வந்தனர். பின்னர் மங்கள இசை இசைக்கப்பட்டது. கெட்டிமேளத்துடன் திருமணம் இனிதாக நடந்தேறியது. நன்றி நேர்களே, இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.